அனைவருக்கும் வணக்கம். இனி நாம் இந்த பகுதியில் செல்வத்தை அதிகப்படியாக இருக்கக்கூடிய, மேலும் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரிகத்தை பற்றி தான் இனி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய தாந்திரிகத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பணத்தட்டுப்பாடு இருக்காது, மேலும் கஷ்டங்கள் இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில் எப்பவுமே கடன் தொல்லை அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது. நான் சொல்லும் கிழமையில் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும் போதும், உங்களுடைய வாழ்க்கையில் எப்பவுமே பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும், சந்தோஷம் உங்களுடைய வீட்டிலும் உங்களுடைய வியாபார ஸ்தலத்திலும் நிறைந்து கொண்டே இருக்கும். இந்த தாந்திரிகத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்று இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். வெள்ளிக்கிழமை காலை 4-6 மணிக்குள்ள இது நீங்கள் செய்து முடித்து ஆக வேண்டும். மற்ற டைமில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. வெள்ளிக்கிழமைனா வெள்ளிக்கிழமை மட்டும்தான், அதுவும் வளர்பிறையில் வர வெள்ளிக்கிழமையில் அதிகாலை 4-6 மணிக்குள்ளாக இதை நீங்கள் செய்து முடிச்சிடணும். இந்த தாந்திரிகத்தை பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுற பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சர்க்கரை, பட்டை, மேலும் ஏலக்காய். இந்த 3 விஷயங்களுக்குமே பணத்தை அதிகப்படியாக ஈர்க்கக்கூடிய சக்திகள் நிறைந்திருக்கு. மேலும் இந்த தாந்திரிகத்தில் அடுத்தபடியாக சேர்க்க வேண்டிய பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ரூபாய் நாணயம். இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிறதுனால உங்கள் கிட்டே எப்பவுமே செல்வம் நிறைந்து கொண்டே இருக்கும். இப்போ நான் இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு செஞ்சு காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு கிளாஸில் இந்த மாதிரி சர்க்கரையை போட்டுக்குங்க. இந்த மாதிரி சர்க்கரையை போட்டதுக்கப்புறமா இதில் 3 ஏலக்காவை ஆட் பண்ணணும். ஏலக்காவை போடும்போது உங்களுடைய குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்குங்க. ஏலக்காய்க்கு உங்களுக்கு பணத்தை அதிகப்படியாக ஈர்த்து தரக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. மேலும் எதிர்மறை ஆற்றலை வெளியே அனுப்பி உங்களுக்கு நல்ல ஆற்றலை உங்களுக்கு இது கொடுக்கும். அதனால் உங்களுடைய குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்குங்க. குலதெய்வம் பேர் தெரியாதவங்க ஓம் குலதெய்வதா நமோ நம, ஓம் குலதெய்வதா நமோ நம, ஓம் குலதெய்வதா நமோ நம, இப்படி 3 வாட்டி சொல்லி இந்த சர்க்கரைக்குள்ளே போட்டுக்குங்க. இதுக்கப்புறமா இதில் சேர்க்க வேண்டிய பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பட்டை. பட்டைக்கும் உங்களுக்கு அதிகப்படியாக செல்வத்தை ஈர்த்து தரக்கூடிய சக்திகள் அபாரமாக இருக்குது. அதனால் நாம் பட்டையை இதில் சேர்த்துக்கணும். இதில் கடைசியாக சேர்க்க வேண்டிய பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ரூபாய் நாணயம். இப்படி ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து இந்த சர்க்கரை உள்ள போட்டுருங்க. இந்த தாந்திரிகத்தை நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமையில் வர வளர்பிறை நாளில் இந்த தாந்திரிகத்தை நீங்கள் பண்ணணும். மேலும் அதிகாலை 4-6 மணிக்குள்ளாக இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்கள் நம்மளோட சேனலில் வர இருக்குது. அதனால் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.